எல்லாருக்கும் வணக்கம். தாராபுரத்துலேருந்து சசிகலா சுந்தரராஜன். இன்றைக்கி ஹெல்த் டிப்ஸில் நம்ம பார்க்க போகிறது வெத்தலைப்பாக்கு பொடி. அது என்னங்க வெத்தலைப்பாக்கு பொடினா? வெத்தலைப்பாக்கு பொடி நம்ம எடுத்துக்கும் போது நம்ம சளி, இந்த நெஞ்சு சளி இதெல்லாமே கொஞ்சம் பிடிக்காமல் இருக்கும். நம்ம வீட்டில் வெத்தலை கொடி இருந்தாலும் இது பண்ணிக்கலாம், இல்லாட்டி வெத்தலை வாங்கி நீங்கள் நிழலில் காய வைக்கணும். கழுவி காஞ்சதுக்கு பின்னால் பாக்கு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. பாக்கில் வந்து துவர்ப்பு சுவை, இதில் கால்சியம் இருக்குது, இதில் வந்து துவர்ப்பு சுவை இதெல்லாம் இருக்குது. இதோடு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு டீஸ்பூன் மல்லி, ஒரு டீஸ்பூனு ஜீரகம், கொஞ்சம் மிளகு, ஏன்னா வெற்றிலையே காரமாக இருக்கும். அதனால் இது நம்ம வந்து சாதத்தில் இதில் எல்லாத்துலேயுமே போட்டு பெனஞ்சு சாப்பிட்லாம். இல்லை தண்ணியில் போட்டு கலந்தும் கூட குடிக்கலாம், வாயில் போட்டு இது பண்ணிக்கலாம் கொஞ்சமாக. இது கூட உப்பு சேர்த்தாமல் அரைச்சி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம உப்பு கொஞ்சம் இதாக இருக்கும்போது ஒரு மாறி இருக்கும் ஒவ்வொருத்தருக்கு. சாப்பிட்றப்ப மட்டும் உப்பு கலந்துக்குங்க. இப்போ இதை வந்து நம்ம தெக்கம்பாக்கு வெட்டுப்பாக்கு எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம இதை வந்து சாமி கும்பிட்றது, இதே எதை எது வேணாலும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வெத்தலை வந்து நம்மளுக்கு சத்தாக கீழே போகாமல் நம்ம உடம்புக்கு சத்தாக இருக்குது. வெறும் வாணலியில் வறுக்கணும். ஃபஸ்ட்டு பாக்கு வறுத்துக்குங்க, கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். பாக்கு வறுத்துட்டு அதை வந்து என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் தட்டிக்கணும். கல் வச்சு தட்டிட்டு அதுக்கு பின்னால் தான் நீங்கள் மிக்சியில் போடணும். இல்லாட்டி ரஃப்பாக இருக்கும் பாக்கு, ரஃப்பாக இருக்கும். கொஞ்சம் நல்லா சூடாகிற மாதிரி வறுத்துக்குங்க. அப்புறம் வந்து மல்லி, மிளகு, ஜீரகம் தனியாக வறுத்துட்டு அப்புறம் வெற்றிலையுமே வெறுமனே வறுக்கணும். வறுத்துட்டு அப்புறம் அதை ஆறுனதுக்கு பின்னால் எல்லாத்தையும் பொடி பண்ணணும். அவ்வளோதாங்க. இது நம்ம உணவில் எடுத்துகிட்டு வரப்ப நம்ம ஹெல்த்தியாக இருக்கும். வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் இதெல்லாம் சேர்த்திக்கலாம். வெற்றிலைப்பாக்கு போடுற பழக்கம் இல்லாதவங்க இது சாதத்தோட பெணை சாப்பிட்டுக்கலாம். இதோடு வந்து நம்ம சும்மா சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கும்போது சும்மா கூட வாயில் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். இது அவ்வளவு டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. வெத்தலைப்பொடி சாதம் கலந்துக்கலாம், அதுக்கும் கூட யூஸ் ஆகும். எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். நம்மளோட இது ஒரு ஹெல்த்தி ஃபுட்டாக தான் நம்ம இது பண்ண, பாட்டி வைத்தியம் மாதிரியே தான் இது யூஸ் பண்ண. இந்த சளிப்பு தொல்லை, இந்த நெஞ்சடைப்பு இது மாதிரி இருக்கிறதெல்லாம் இருக்காது. கேஸ் ட்ரபிள் கூட வராதுங்க. அந்தளவுக்கு இது வந்து நம்ம இதாக இருக்கும். பாருங்க, வெச்சிலையா வறுக்கிறேன். எண்ணெயெல்லாம் ஊற்றக்கூடாது, அப்படியே தான் வணக்கணும். நீங்கள் நான் வந்து ஒரு கப்பு வெத்தலைக்கு வெத்தலை காய வச்சு எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து ஒரு 10-25 பாக்கு போட்டிருக்கேன். நீங்கள் வந்து இதில் ஒரு 50 வெத்தலை இருக்கும். நீங்கள் வந்து எவ்வளோ வெத்தலை இருக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பாக்கு சேர்த்துக்கலாம். மல்லி, ஜீரகம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். மிளகெல்லாம் வரமிளகெல்லாம் போடக்கூடாது, இதுலேயே வந்து காரம் இருக்கும். அதனால் வரமிளகாய் போட வேண்டாம், அது போட்டால் டேஸ்ட்டே மாறிடும். பாருங்கள், இதை இது பண்ணியாச்சு. ஆரம்பிக்கினால நம்ம இது பண்ண வேண்டியதான், மிக்சியில் போட்டுக்க வேண்டியதான். இப்போ அதுக்கு முன்னால் வந்து நம்ம இந்த பாக்கு வந்து பாரிச்சு இது வந்து லைட்டாக கல்லை தட்டிட்டு இதில் போட்டு தப்பொடியான வெட்டினாலும் அப்புறம் எடுத்து சின்ன சின்ன பொடியாகணும். அதனால் மிக்சியில் இது எல்லாத்தையும் போட்டு அரைக்க வேண்டியதான். இப்போ மிக்சியில் பாருங்கள் பாக்கு பொடி தட்டியாச்சு, இதெல்லாம் போட்டு இதுவும் ஹீட் அடங்கிச்சு. அப்படியே இப்போ லைட்டை பொடிச்சுட்டிங்கன்னா அப்படியே இதாகிடும். எல்லாத்தையும் போட்டு ஒன்றா அரைக்க வேண்டியதாங்க. அடைச்சாச்சு. கிட்டத்தட்ட 50 வெற்றில ஒரு 25 பாக்கு, பாதிக்கு பாதி பாக்கு. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. நம்ம சாதம் கலக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். இது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். ரசம் இது வைக்கிறப்ப அப்போ கூட ஒரு அரை டீஸ்பூன் இது மாதிரி போட்டு சேர்த்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், செஞ்சு பாருங்கள்.